இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் ஐரோப்பிய நாடு. இலங்கையர்களுக்கு ருமேனியாவில் தொழில் ஒப்பந்தங்களில் கைச்சத்திடுவதற்கான ஒரு வருட காலத்தை நீடிக்க ருமேனியா அரசாங்கத்துடன் கலந்துரையாடவுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இராஜாங்க அமைச்சர் பிரியங்க ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். ருமேனியாவிற்கு தொழில் வாய்ப்புக்காக செல்லும் இலங்கையர்கள் குழு ஒன்றுக்கு விமான டிக்கெட்டுகளை வழங்கும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். பணியாளர்களின் நடத்தை மற்றும் திறனை பொறுத்து ஒரு வருட ஒப்பந்தத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு நீடிக்க ஏற்கனவே வாய்ப்புகள் இருப்பதாக அவர் கூறினார். ருமேனியா பணிக்காக தற்போது வரையில் சுமார் 800 பேரின் பட்டியல் தூதரகத்திடம் இருப்பதாகவும் அவர்களும் எதிர்காலத்தில் வேலைகளுக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும் இராஜாங்க அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ருமேனிய வேலைக்காக பதிவு மற்றும் நிர்வாக கட்டணம், விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணங்கள் மாத்திரமே அறவிடுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ருமேனிய வேலைக்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பெருந்தொகையை அறவிடுவதாக வெளியான தகவல்கள் தவறானவை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.